ப்ரெஷ் செட்டிங்கில் போயிட்டு பென் ப்ரெஷர் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பென் டூலை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வரையணும். என்னோடய வீடியோலேயே பார்த்தீங்கன்னா மவுஸில் எப்படி டிஜிட்டல் பெயிண்டிங் வரையிறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் எப்படி வந்து மவுஸை வச்சு ஹேர் வரையணும்னு. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர் கண்ட்ரோல்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து உங்களால் ஆன்ஸ் வரையும் போதே கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக்காக டீஃபால்ட் ப்ரெஷர் அப்ளை ஆகும். ஸோ நீங்கள் பென்னில் பண்ணும்போது தான் உங்களால் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நான் பென்னில் வரைஞ்சிட்ருக்கேன், ஒரு இடத்துல லைட் லைன்ஸாகவும் ஒரு இடத்துல டார்க் லைனாகவும் நான் எப்படி போடுறேன்னா என்னோடய பென் ப்ரெஷரை யூஸ் பண்ணி தான் நான் போடுறேன். ஸோ பென் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷர் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும், பட் மவுஸ் இருக்கும்போது நம்ம கண்ட்ரோலில் இருக்காது, டீஃபால்ட் ப்ரெஷர் வந்து அதில் அப்டேட் ஆகிடும். ஸோ அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து பேசிக்காக இருக்கீங்கன்னா மவுஸில் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த பென் டூலை வச்சு. இல்லை நல்லா அட்வான்ஸ் ஆகிட்டீங்க நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வேக்யூம் பேடை வாங்கிட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுருங்க.